ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து மாதம் மாதம் குடும்ப தலைவிக்கு வந்து 1000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிக்கையின்படி இந்த மாதத்துலேருந்து ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அதை தவிர நம்ம வந்து பழைய ஸ்மார்ட் கார்டாக இருக்கட்டும், இல்லை வந்து கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து புதுசாக அப்ளை பண்ணியிருக்கிறதாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே காமனாக ஒரு விஷயம் வந்துருக்கு. இது இருக்கான்னு மட்டும் உங்களுடைய செக் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மொபைலோ ஆர் லேப்டாப்லையோ இதிலேயே வந்து மாற்றிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துலாம். மொத்த தமிழ்நாட்டில் வந்து 39 மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை வந்து 2,13,96,609 அட்டைகள் இருக்குது. இந்த 2 கோடி சம்திங்களுக்கு இந்த அட்டைகளை வந்து யாரெல்லாம் குடும்ப தலைவி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த 1000 ரூபாய் நிவாரணம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்களே இதில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஹார்ட் காப்பி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒரு கார்டு இருக்குது பாருங்களேன், குடும்ப தலைவர் விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெயர் இருக்கும், பிறந்த தேதி இருக்கும், தந்தை கணவர் பேர் இருக்கும், பாலினம் இருக்கும். ஸோ இந்த குடும்ப தலைவரில் வந்து பெண் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி குடும்ப தலைவி வந்து பெண்ணாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து 1000 ரூபீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. பட் அதை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. சப்போஸ் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் வந்து குடும்ப தலைவராக இருந்துச்சு அப்படின்னா தலைவிக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிருங்க. அப்படி நீங்கள் வந்து குடும்ப தலைவிக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த tnsmartcard.com அதில் போயிட்டு கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் வந்து நார்மலாக அடித்தாலும் இந்த வெப்போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து கீழே ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். மின்னணு அட்டை விண்ணப்பிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து விண்ணப்ப நிலை அறியறதுக்கு, அப்புறம் வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க, இது எல்லாமே இருக்கும். உறுப்பினர் சேர்க்கறதுக்கு, முகவரி அட்ரஸை சேர்க்கறதுக்கு, அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லிக்கோங்க. மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளில் 3வது ஒரு இதுக்கு வருங்களேன், குடும்ப தலைவர் மாற்றம் செய். இதை கிளிக் பண்ணி உங்கள் வந்து தலைவராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தலைவியை மாற்றி வச்சுக்கோங்க. சப்போஸ் அவங்க வந்து தலைவிக்கு தான் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ பதிவு செய்யப்பட்ட பயனாளருடைய கைபேசி நம்பர் எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். 3 பேர் இருந்தால் 3 பேர், 4 பேர் இருந்தால் 4 பேர் இருக்கும். அதில் போயிட்டு தலைவின்ற இடத்துல வந்து நீங்கள் தலைவர்ன்ற இடத்துல வந்து எடிட் பண்ணிவிட்டு உங்களுடைய தலைவி அப்படின்றதில் போட்டு அவங்களுடைய குடும்ப தலைவியோட பேரை போட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா வித்தின் 4 ஆர் 5 டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் ஆஃப்டர் இது பண்ணக்கப்புறம் இதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பரு அண்ட் கீழே இதோட எண்ணெய் போட்டு கீழே வந்து பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோடு இ ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காமிச்சு பார்த்தீங்களா, ஷோ பண்ணி பார்த்தீங்களா, அந்த மாதிரி கார்டு இருக்கும். நீங்கள் அதை வந்து ஷோ பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த 1000 ரூபாய் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ, பாய்.